ஹட்டன் ஃபோடைஸ் தோட்டத்தில் கோணாக்கலை பிரிவில் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமைச்சர் பழனி திகாம்பரத்தின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மத்திய மாகாண சபை உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சிங் பொன்னையா மற்றும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிலையத்தின் தலைவர் புத்ரசிகாமன் என பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் உரையாற்றிய அமைச்சர் பழனி திகாம்பரம், தோட்ட தொழிலாளர்கள் தமக்கு நாளாந்த சம்பளமாக 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருவது தொடர்பிலும் 730 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்க தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் இணக்கம் வெளியிட்டுள்ளது குறித்தும் கருத்துக்களை வெளியிட்டார். தற்பொழுதுள்ள விலைவாசிக்கு 1000 ரூபாய் போதாதென குறிப்பிட்ட அமைச்சர் திகாம்பரம், அமைச்சராக இருந்து தோட்ட உரிமையாளர்களுக்காக வால் பிடிக்கப் போவதில்லை என்றும் உறுதியளித்தார். அமைச்சர் பதவி விட்டு விலகணுமா? நான் என்ன சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன் அமைச்சு தான் இந்த 1000 ரூபாய்க்கு தடையா இருந்தா யாராவது வந்து சொல்ல சொல்ற நாளைய விட்டுட்டு வரேன் உங்களுக்காக. இதைத்தான் நான் சொன்னேன். பாருங்க, அமைச்சர் சொல்றாரு 1000 ரூபாய் எவனாக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சா விலகிறேன்னு சொல்லி இதேவேளை தனது அமைச்சுக்கும் கம்பெனிக்கும் இடையில் தொழிலாளர்களின் சம்பளம் குறித்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுமானால் தான் பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்த தயார் என்று கூறிய அமைச்சர் பழனி திகாம்பரம், அவ்வாறான நிலைமையொன்று இருக்குமானால் தொழிலாளர்களை காட்டிக் கொடுத்து முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு அரசாங்கத்திற்கும் சோரம் போக மாட்டேன் என்றும் சூளுரைத்துள்ளார். அன்னைக்கு 2.5 வருஷத்துக்கு மேல சைன் பண்ணி தான் எங்களை ரிலீஸ் கழிச்சிருக்கோம். இதுக்கு யாரு காரணம்? நாங்களா காரணம்? இழுத்தரிச்சுக்கிட்டு